எண்ணெய் நிறைந்த ஒரு சின்ன கண்ணாடி கோவலையில பெரிய கண்ணாடி குவலையே வைங்க அடுத்து ரெண்டு கண்ணாடி குவலைக்கும் நடுவுல இருக்கும் இடைவெளியில எண்ணெயை ஊத்துனீங்கன்னா சின்ன கண்ணாடி குவலையை மறைஞ்சு விடும் இது எதனால நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த செயல்முறைக்கு தேவையான பொருட்கள் சமையல் எண்ணெய் தண்ணீர் நல்ல தரமான ரெண்டு கண்ணாடி குவளை பெருசு ஒண்ணு சின்னது ஒண்ணு இப்போ பெரிய கண்ணாடி குவலையை உள்ள சின்ன கண்ணாடி குவலை வைங்க அந்த சின்ன கண்ணாடி குவலைய தண்ணீரால் நிரப்புங்க அடுத்து ரெண்டு கண்ணாடி குவளைக்கும் நடுவுல இருக்கும் இடைவெளிய தண்ணீரால நிரப்புங்க நீங்க இன்னும் அந்த சின்ன கண்ணாடி குவலைய பார்க்க முடியும் பெரிய கண்ணாடி குவளை முழுசா தண்ணீரால் நிரப்புனாலும் கூட சின்ன கண்ணாடி குவலைய நீங்க பார்க்க முடியும் காத்துல இருந்து கண்ணாடி மீடியம்க்கு வரும்போது சில ஒளி கதிர்கள் பிரதிபலிக்கும் அதாவது ரிஃப்ளக்ஷன் சில ஒளி கதிர்கள் விலகிடும் அதாவது ரிஃப்ராக்ஷன் நடக்கும் இப்போ முன்னாடி மாதிரியே பெரிய கண்ணாடி குவளை உள்ள சின்ன கண்ணாடி குவளையை வைங்க அடுத்து சின்ன கண்ணாடி குவளையில சமையல் எண்ணெய நிரம்புற அளவுக்கு ஊத்துங்க இன்னும் நீங்க சின்ன கண்ணாடி குவலைய பார்க்கலாம் இப்போ ரெண்டு கண்ணாடி குவலைக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியில சமையல் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா கண்ணாடி கீழ் பகுதி அதாவது சின்ன கண்ணாடி கீழ் கீழ்ப்பகுதி உங்களால பார்க்க முடியாது பெரிய கண்ணாடி குவளை நிரம்புற அளவுக்கு எண்ணெயை ஊத்துனீங்கன்னா சின்ன கண்ணாடி குவளை முழுசா மறைஞ்சு போயிடும் சமையல் எண்ணெயோட ஒளிவிளக்கல் என்னும் பைரக்ஸ் கண்ணாடியோட ஒளிவிளக்கல் என்னும் கிட்டத்தட்ட சமம் அதனால ஒளியோட வேகம் மாறலை இங்கே பிரதிபலிப்பும் விளக்கலும் ரிஃப்ளாக்ஷன் ரீஃப்ராக்ஷன் ரெண்டுமே நடக்காத காரணத்தினால உள்ளே இருக்கும் சின்ன கண்ணாடி கோவலை மறைஞ்சு போகுது